वेलकम टू शांति स्टार कुकिंग चैनल नाम इनकी तंजावूर तिरट्टिपाल செஞ்சி பார்க்க போறோம் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கணும் அதுல ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எந்த கப்ல வந்து நாம தேங்காய் துருவல் எடுத்துக்கறோமோ அதே கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இது வந்து நல்லா வறுத்து இதோட சேர்த்துக்கணும் நான் எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப காட்டுறேன் இது வந்து இது ஒரு பைண்டிங்காக இந்த பாசிப்பருப்ப நாம இதல சேக்கறோம் வாங்க இப்ப தஞ்சாவூர் திரட்டிப்பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன் ஆன் பண்ணிட்டு இதல இந்த பாசிப்பருப்ப சோ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாசிப்பருப்ப இதல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ना सेवका वरुत्ती मिक्सी पउडर पन्निकला पासिपेरप ना आर वच्ची नल्ला पउडर आटा अरच्ची रंदर गें इदोड इप्प वंदु तेंगा वसेत्तु इप्प अरक्के पोरों तेंगा वेदल पोट्टु नल्ला अरच्ची एड़त्तु वरें इदु पेस्टा ना इप्प अरच्ची एड़त्तु वंदर गें इदु अडुप्पुल पोट्टु எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாயில நான் போட்டு ரெடி ஆகணும் எல்லாருக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதல வெல்லத்தை சேக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேத்தாம சேக்கலாம் இல்லனா வேணாம் ஆனா நெய் சேத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிட்டிருக்குது இப்போ நான் வந்து இதலயே ஏலக்காய் போட்டு நான் அரைச்சிட்டேன் நீங்களும் அதே மாதிரி ஏலக்காவை அந்த மாதிரி தேங்காவளை போட்டு நல்லா அரைச்சிடுங்க இது கொஞ்சம் நல்ல திக்கா வந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போடலாம் நான் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊடும் அப்புறமா ஓரளவுக்கு பாருங்க வானல ஒட்டாம வந்திருக்குது இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதல ஒரு கப் வெல்லத்தை நான் இதல சேர்த்துக்கறேன் வெல்ல நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் கரஞ்ச உடனே இதோட கலரே ரொம்ப சேஞ்ச் ஆயிடும் இதல ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt கொஞ்சம் போட்டுக்கணும் ஏனா எப்பவும் ஸ்வீட் செஞ்சம்மா கொஞ்சம் salt போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நல்ல திக்கா வரணும் சில பேர் இந்த பதத்தோடே எடுத்துருவாங்க இந்த பதத்துல எடுத்து கூட சர்வ் பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இது பண்ணா கேக் மாதிரி கூட இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் பீஸா ஸ்வீட் கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன வெல்லம் கரையல இது நல்லா கரையட்டும் ओर वो तक
उड़नेल இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றலாம். எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான், இந்த அல்வா இந்த திரட்டு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றலாம். பிளேட்ல மாத்தி நல்லா ஆற விட்டு கட் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா இப்படியே சர்வ் பண்ணியும் சாப்பிடலாம். வாங்க பிளேட்டுக்கு மாற்றலாம். தஞ்சாவூர் தர்த்திப்பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வந்து நான் வந்து ஆற விட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, கலரும் அவ்வளோ ரொம்ப 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 நல்ல கலராக அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். சாப்பிடமும் அவ்வளோ ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட்டு வந்து தஞ்சாவூர் தரட்டுப்பால் ஸ்வீட்டு. பாருங்க, எனக்கு வந்து ஒரு 10-15 கேக் கேக்காக கிடச்சிச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு தேங்காய் அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன், ஒரே ஒரு தேங்காய் அளவு தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.